வந்து தொடர்ந்து வந்து பெண் பிள்ளைகள்லாம் வந்து பிறப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்துருப்போம்ல சார், அதுக்கு வந்து ஏதாவது வந்து ஆன்மீகத்தில் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா சார்? பொதுவாகவே ஒரு சில குடும்பங்களில் தொடர்ந்து பெண் குழந்தைகளாகவே ஜனனமாவதற்கு ஆன்மீக ரீதியான காரணம் அப்படிங்கிறத விட ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக பல்வேறு காரணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய வம்சாவளி தெய்வம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்துடைய அனுகிரகம் வந்தது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஆண் வாரிசு அப்படிங்கிறது அற்புதமாகவே கிடைக்கும். வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் வந்து பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி தான் வந்து கேட்க போகிறோம். அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குடும்பத்தில் வந்து தொடர்ந்து வந்து பெண் பிள்ளைகள்லாம் வந்து பிறப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்துருப்போம்ல சார், அதுக்கு வந்து ஏதாவது வந்து ஆன்மீகத்தில் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா சார்? பொதுவாகவே ஒரு சில குடும்பங்களில் தொடர்ந்து பெண் குழந்தைகளாகவே ஜனனமாவதற்கு ஆன்மீக ரீதியான காரணம் அப்படிங்கிறத விட ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக பல்வேறு காரணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாக உங்களுடைய வம்சாவளி தெய்வம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்துடைய அனுகிரகம் வந்தது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஆண் வாரிசு அப்படிங்கிறது அற்புதமாகவே கிடைக்கும். ஆனால் காலம் கலிகாலமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஆண் வாரிசு இருந்தால்தான் நல்லது அப்படிங்கிற அபிப்பிராயத்துக்கு நம்ம வந்து அடிபணிய வேண்டியதில்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து பெரியவங்க தல நாளில் ஆண் குழந்தை பிறக்கட்டும் அல்லது ஆண் வாரிசு கிடைக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆணுக்கு மட்டும் வாரிசாக ஏன் வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த காலத்து ஆண்கள் பெண்களை அதாவது பொண்ணை வந்து பொண்ணாட்ட பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தது. அதே மாதிரி பெண்களை வந்து வேலைக்கு அனுப்பாமல் பெண்களை வந்து ஒரு கௌரவமான அளவில் வீட்டில் வச்சுக்கிட்டு அடிமையாக வைக்கல, அதாவது அழகாக அமைதியாக ஆடம்பரமாக கௌரவமாக வீட்டில் வச்சுட்டு அடுத்த இடத்துல வேலை செய்யக்கூடியது அடுத்த இடத்துல பணியக்கூடிய விஷயங்களுக்கு ஆண்கள் மட்டுமே தன்னை வந்து வருத்தி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் பெண்கள் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து சரிசமம் அப்படிங்கிறத விட 70% பங்கு அதிகமாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்கள் மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து பெண்களை கௌரவப்படுத்தக்கூடிய ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து ஆண் வாரிசு இருந்துட்டுருக்கலாம். ஆனால் பெண்ணையும் சரிசமமாக வேலைக்கு போக வச்சு பெண்ணுடைய சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்களுக்கு ஆண் வாரிசு அப்படிங்கிறது அபத்தமானது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது பொதுவாகவே எது எப்படி இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்துக்கு ஆண் வாரிசு வேணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க உங்களுக்கு பெண் குழந்தை தான் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குறை இருக்கும். நீங்கள் என்னுடைய நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து பார்க்கும் பொழுது கவனிக்கலாம், என்னுடைய முன்னாடி பதிவுகளில் அனைத்துலேயுமே வந்து கண்ணாடி மாதிரி குலதெய்வத்தை சொல்லி வச்சுருப்போம். எந்த மாதிரி நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் எங்கே ஜாதகம் பார்த்தாலும் என்ன வழிபாடு வச்சுக்கிட்டாலும் என்ன பரிகாரம் பண்ணினாலும் குலதெய்வம் மட்டும்தான் முக்கியமானது உறுதியானது அப்படிங்கிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்காது, கிடைக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ உண்மை. அதனால் யாராக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துக்கு வேறாக இருக்கக்கூடிய குலதெய்வத்தை மதித்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கிறது குடும்ப மேன்மைக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம். அடுத்து இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, யார் ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவான் வந்து நீச்சம் பெற்றோ அல்லது குரு பகவான் வந்து பகை கிரகங்களால் பார்க்கப்பட்டோ அல்லது குரு பகவான் பகை கிரகத்தோடு சேர்ந்து இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஆண் குழந்தை அப்படிங்கிறத விட பெண் குழந்தை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. எதனால் இருக்கிற 9 கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான காரகத்துவம் வாங்கி வந்திருக்குது. இப்போது சூரிய பகவான் எடுத்துக்கிட்டீங்களே, சூரிய பகவான் வந்து பிதா காரகன் அப்படிங்கிற காரகத்துவத்தை கையில் எடுத்திருக்குது. அதே மாதிரி சூரிய பகவானுக்கு அடுத்து சந்திர பகவான் எடுத்தீங்க அப்படின்னா மாதூர் காரகன் அப்படிங்கிற காரகத்துவம் சந்திர பகவானுக்கு இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்கு சகோதர காரகன் அப்படிங்கிற காரகத்துவம் இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி புதன் பகவானுக்கு கலைகளுக்கு அதிபதி அப்படிங்கிற ஒரு காரகத்துவம் இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி குரு பகவானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திர காரகர் அப்படிங்கிற காரகத்துவம் இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி சுக்கர பகவானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடம்பரத்துக்கு அதிபதி அல்லது கலஸ்தர காரகன் அப்படிங்கிற ஒரு காரகத்துவம் இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா
தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் அதிபதியாக ஆயுள் காரகர் என்ற காரகத்துவம் இருந்துட்டு இருக்குது. ராகு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோட்ச காரகர் அப்படிங்கிற ஒரு காரகத்துவம் வந்துட்டு இருக்குது. கேது பகவான் அப்படின்னா ஞான காரகர் அப்படிங்கிற காரகத்துவம் வந்துட்டு இருக்குது. இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான காரகத்துவத்தை தன்னுடைய கையில் எடுத்து வந்திருந்தால் கூட இந்த குரு பகவான் மட்டும் புத்திர காரகன் அப்படிங்கிற புதுமையான முழுமையான ஒரு காரகத்துவம் வாங்கி வந்திருக்கிறாரு. அப்போ புத்திர காரகர் என்று சொல்லப்படுகிற புத்திர காரகர் என்ற காரகத்துவம் பெற்ற குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீச்சம் பெற்று மகர ராசியில் இருந்தது அப்படின்னா அல்லது பகை கிரகங்களோடு சேர்ந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஆனால் பெண் புத்திரி தான் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. நான் சின்ன வயசுலேருந்தே ஜாதகம் பார்க்கக்கூடிய அல்லது ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மறைமுகமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்ததுனால என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு கூட நிறைய பேர் நான் சொல்லியிருக்கிறோம். அதாவது அவங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னின்னாருக்கு இந்த மாதிரி குழந்தை தான் பிறக்குங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். என்னுடைய வயசு சின்ன வயசாக இருந்ததுனால அப்போ வந்து அதிகமாக யாரும் எடுத்துக்காமல் இருந்தாங்க. அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சொன்ன மாதிரியே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அப்போ கூட எனக்கு ஜாதகம் தெரியுங்கிற விஷயத்தை ஏற்றுக்கல, இவருக்கு ஏதோ சாமி இருக்க மாட்டிருக்குது அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் பார்த்தாங்க அப்படிங்கிறது உண்மை. இது உறவு முறை மட்டுமல்ல, என்னுடைய பள்ளிக்கூட வயதிலேயே நண்பர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆண் பெண் படிக்கிற அந்த பள்ளிகளில் வந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து முன்னாடியே திருமணம் ஆனால் கூட திருமணம் ஆகாத 8வது 10வது படிக்கும் பொழுதே அவங்களுக்கு புத்திர பாக்கிய சம்மந்தப்பட்ட திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து எடுத்து சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருந்ததுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் திருமணம் நடந்து அந்த திருமண வாழ்க்கையில் ஆண் வாரிசு ஒரு சில பேருக்கு பெண் வாரிசு ஒரு சில பேருக்கு சில பேருக்கு பெண் முதல்ல பிறந்து ஆண் கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி பல்வேறு விகிதங்களை நடக்கும் பொழுது அப்போ ஜாதகங்கிறது ஏதோ உண்மையாக தான் இருக்க மாட்டிருக்குது, சாமி அப்படிங்கிறது உண்மையாக இருக்க மாட்டிருக்குது அப்படிங்கிறத ஓரளவு நம்ப ஆரம்பித்தாங்க. என்னுடைய பள்ளிக்கூட வயதில் கூட சாமி அப்படிங்கிறது பொய், சாத்திரம் அப்படிங்கிறது பொய், முற்போக்கு சிந்தனை தான் மெய்யே அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட திருமணமாகி குழந்தை அதை குடும்பமாகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சாமி உண்மை சாத்திரம் உண்மை அப்படிங்கிறது என்னை விட பயபக்தியோடு வணங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படிங்கிறது யதார்த்தம். இதெல்லாம் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை வந்து பயமுத்துறதுக்காக சொல்லலை, உங்களுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியோடு இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து புரிய வைக்கிறதுக்காகத்தான் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருந்தது. அதனால் யார் ஒருவர் ஜாதகத்தில் புத்தரகாரகன் குரு பகவான் மகர ராசியில் நீச்சம் பெற்றிருந்ததோ அந்த ஜாதகருக்கு பெரும்பாலும் வந்து பெண் குழந்தை தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து தப்பித்தவறி ஆண் குழந்தை இருந்துகிட்ருக்கலாம். எப்படி ஆண் குழந்தை கிடைக்குது அப்படின்னா மகர ராசியில் குரு பகவான் நீச்சம் பெற்றிருந்தார்னா பெண் குழந்தை அப்படிங்கிறது அந்த குழந்தை பேரில் இருந்துகிட்ருக்குது சாஸ்திர ரீதியாக. ஆனால் அந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வந்து துலா ராசியில் உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து அவர்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் எது எப்படி இருந்தாலும் மகர ராசியில் குரு பகவான் இருந்து அந்த குரு பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதால அந்த குடும்பத்தில் வந்து ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த ஆண் குழந்தை மூலமாக அம்சமான ஒரு வாழ்க்கை அந்த வம்சம் சந்திக்க முடிகிறதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஒரு வீட்டில் வந்து தொடர்ந்து வந்து பெண் குழந்தையாக வந்து பிறக்குது, ஸோ அதுக்கு வந்தது ஏதாவது ஆன்மீகத்தில் வந்து ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு நான் வந்து கேட்டதுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு பதில் சொன்னீங்க. அதை தவிர்த்து வந்து ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வழிபாடுகளும் வந்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். என்ன நேயர்களே, இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் வெறும் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான். இன்கேஸ் உங்களால் வந்து நேரில் வர முடியல அப்படின்னா உங்களோட முழு ஜாதகத்தையும் நீங்கள் வந்து ஃபோன் மூலியமாக கூட வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல், தினப்பலன், வாரப்பலன், என் கணித பலன் இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு.
கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு.